வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். ஸோ இன்னைக்கு வழக்கமான செட்டப்பில் வீடியோ இருக்காது. ஸோ இன்னைக்கு ஒரு குயிக்கான ஒரு வீடியோ இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டு இருக்க போது. ஸோ வீடியோ என்ன அப்படின்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ வேர்ட்ஸ், ஃபர்தர் அண்ட் ஃபார்தர். ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளுமே வந்து நம்ம பொதுவாக நிறையா இடத்துல காமனாக இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம். ஸோ ஃபர்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னா, அதிகப்படியாக, மோர் அப்படின்னு அர்த்தம். அதுவே ஃபார்தர் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஸோ ரெண்டுக்குமே ஒரு உதாரணம் தரேன், ஸோ நமக்கு நல்லா புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபார்தரை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஐ ஸ்டே ஃபார்தர் ஃப்ரம் த டவுன். ஐ ஸ்டே 2 kilometers ஃபார்தர் ஃப்ரம் த டவுன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நான் டவுனை விட்டு 2 kilometer தள்ளி இருக்கேன் அப்படிங்கிற மீனிங். அதுவே ஃபர்தர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, த கிளாஸ் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃபர்தர் ஃபார் 2 hours. ஸோ முடிய போற கிளாஸ் வந்து த கிளாஸ் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃபர்தர் ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அதிகப்படியாக, மோர் அப்படிங்கிற மீனிங்க்கு மாறுது. ஸோ இதுவே இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான டிஃப்ரென்ஸ், ஃபார்தர் அண்ட் ஃபர்தர். ஃபார்தர்னா அது பியூரா டிஸ்டன்ஸை குறிக்கும், ஃபர்தர் அப்படிங்கும் போது அதிகப்படியாக அப்படிங்கிற ஒரு மீனிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து முடிக்கிறேன். ஸோ த ரிவர் இஸ் சிச்சுவேட்டட் ஃபார்தர் ஃப்ரம் த மவுண்டன் அப்படிங்கும் போது, அந்த ரிவர் வந்து மலையிலிருந்து ரொம்பவும் தள்ளி இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஃபர்தருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, த ரப்பர் கேன் பி ஸ்ட்ரெச்ட் ஃபர்தர். ஸோ அந்த ரப்பரை இன்னும் அதிகப்படியாக இழுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த பர்டிகுலரான வேர்ட்ஸுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.